أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான நேயர்களே, இவ்வீடியோவில் காணப்படும் காட்சியானது எம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றது. சுபஹானல்லாஹ். பிரித்தானியாவைச் சேர்ந்த மோதியவர் ஒருவர் உயிர் பிரியும் இறுதி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்கும் காட்சி அல்ஹம்துலில்லா. களிமா கூறி மரணிக்கும் நிலை எம்மில் எத்தனை பேருக்கு கிடைத்திடுமோ? முஸ்லிம் என்ற நிலையில் இறுதி வரை இருந்தாலும் மரணிக்கும் தருவாயில் களிமா சொல்லி மரணிப்பது எத்தனை பேருக்கு கிடைக்குமோ? அல்லாஹ்வே மிக்க அறிந்தவன். அல்லாஹ்வின் பேரருள். இவ்வாறு இருக்கும் நிலையில் மாற்று மதத்தில் இவ்வளவு காலமும் வாழ்ந்துவிட்டு இறுதி தருவாயில் இஸ்லாத்தை ஏற்று களிமா சொல்லி மரணிக்கின்றார் அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மாத்திரமே இப்பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். நபியே, நீர் நேசிப்பவர்களை எல்லாம் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்திவிட முடியாது. ஆனால் அல்லாஹ் தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகின்றான். மேலும் நேர்வழி பெற்றவர்களை அவன் நன்கறிகின்றான். என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியே நீர் கூறுவீராக. நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள். இஸ்லாம் எனும் ஏகத்துவ கொள்கையை ஏற்ற நிலையில் நாம் மரணிக்க வேண்டும் என்ற அதே நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவ சங்கநாதத்தை சொல்லும் எண்ணமும் ஒன்றுபட்டு மொழிந்தவர்களை அவ்வாறு நாமும் மரணிப்பது மிகவும் பெரிய பாக்கியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.